ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டி இல்லைங்க, கடலைக்கறி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இந்த கடலைக்கறி வந்து இட்லி தோசை புட்டுக்கு இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே செம்ம காம்போவா இருக்குங்க. கண்டிப்பா இது ஒரு வித்தியாசமான கடலைக்கறி ரெசிபியா இருக்குங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். குக்கர்ல வந்துங்க கடலை ஊற வச்சிருக்கிறேங்க, ஓவர் நைட் ஊற வச்சிட்டேங்க. அதை வந்து ஒரு 6 மணி நேரமாவது சுண்டல் வந்து நல்லா ஊறினாதான் நமக்கு நல்லா வெந்து வருங்க. அதை வந்து வேக வச்சுக்கிறேன். உப்பு சேர்த்துங்க, உங்கள் சுண்டல் எடுத்துருக்க அளவுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் 3 தக்காளி கட் பண்ணி வேக வச்சுக்கிறேங்க. இப்போ இதுக்கு ஒரு மசால் வந்து அரைச்சி செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்து என்னென்ன சேர்த்துறோன்னா 1/2 ஸ்பூன் ஜீரகங்க, 1/2 ஸ்பூன் மிளகுங்க, 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்கோங்க. இது எல்லாமே எண்ணெயில், தேங்காய் எண்ணெயில் வதக்குனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் ஒரே ஒரு பட்டைத்துண்டு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கோங்க. இதுவும் வந்து அந்த எண்ணெயிலேயே போட்டுடலாங்க. இதெல்லாம் நல்லா பொடிஞ்சு வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க, எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு 6 லிருந்து 7 பூண்டு பல் எடுத்துருக்கோங்க, ஒரு சின்ன விரல் சைஸு இஞ்சி எடுத்துருக்கோங்க, கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க, ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி மொறு மொறுன்னு வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இது நல்லா பொறுமையாக வதங்கட்டுங்க. இதுக்கு கூட வந்து சேர்த்துறதுக்கு ஒரு மசால் பவுடர் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதில் தனியா 2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1, கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடருங்க, மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா எடுத்துருக்கோங்க. இது எல்லாமே இந்த வதங்கிட்டுருக்க ஆனியனில் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கிறோங்க. ஏன்னா முன்னாடியே சேர்த்துட்டோம்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடுங்க மிளகாத்தூள் போட்ட உடனே. அதனால் எப்போவுமே வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மசால் பவுடர்லாம் சேர்த்து இதையும் அந்த ஆனியன்லேயே எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம சுண்டலும் விசில் வந்து அடங்கிடுச்சுங்க. இப்போ இதில் ஒரு 10 லிருந்து 15 முந்திரி பருப்பு வந்து போட்டிருக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த வதங்கிட்டு இருக்க வெங்காயத்துலேயே. இப்போ விசில் வந்துடுச்சு பாருங்க, நம்ம சுண்டல் வந்து நல்லா பூ மாதிரி வேகணுங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு 7 லிருந்து 8 விசில்னாலும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி பாருங்க, இதை வந்து எடுத்து நம்ம வதங்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து சேர்த்துக்கலாங்க. அதில் சேர்த்து கலந்து விட்டுட்டோம்னா இன்னும் வந்து அந்த தக்காளி வந்து நமக்கு அரைகிறப்போ அரைச்சி செய்கிறப்போ நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் இப்போ நல்லா பூ மாதிரி வெந்துடணுங்க சுண்டல். அந்தளவுக்கு சுண்டலை வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 8 விசில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 20 சுண்டலை வந்து நான் தனியாக வெளியே எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த நம்ம அரைச்ச மசாலா, வதக்கின மசாலா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேங்க. அதை நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுண்டல், வேக வச்ச சுண்டல், அதையும் வந்து இது கூட சேர்த்து எல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோங்க. பாருங்கள், நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோங்க. இப்போ நம்ம அந்த சுண்டலை வந்து அந்த குக்கரில் இருந்த தண்ணியிலே குக்கர்லேயே அப்படியே கொதிக்க வச்சுட்டே இருக்கோங்க. அதில் வந்து நம்ம இப்போ அரைச்ச அந்த விழுதை வந்து சேர்த்துக்கிறோங்க. இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சுட்டு திக்காய் வர்றப்பங்க நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கிறோங்க, அவ்வளோதான். அப்புறம் நம்ம சுண்டல் கறி வந்து ரெடி ஆகிடுங்க. தாளிப்பு எப்படி செய்கிறதுனா அதே மாதிரி கடாய் வச்சு தேங்காய் தான் சேர்த்துக்கிறோங்க. தேங்காய்ல சூடானவுடனே கடுகு போட்டு, கடுகு பொடிஞ்சவுடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் போட்டுக்கிறோங்க. தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடணுங்க. அப்புறமா வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கிறோங்க. நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. சின்ன வெங்காயம் இல்லை எங்கிட்ட, அதனால் நான் பெரிய வெங்காயமே போட்டுக்கிட்டேங்க. 2 பச்சை மிளகாய் அதே மாதிரி போட்டுக்கிறேங்க. 1 கை கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. இந்த தேங்காய் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டோம்னா அதுவும் இதுவும் நல்லா இன்னும் ப்ரௌன் ஆகி வர்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வந்து கருவேப்பிலெலாம் மொறு மொறுன்னு ஆயிடுச்சு பாருங்க. ஒரு நான் காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கோங்க. வெங்காயமும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சுங்க. அதே மாதிரி தேங்காயும் பாருங்கள் எவ்வளோ வந்து கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. இப்போ இந்த தாளிப்பை வந்து கொதிச்சிட்ருக்க அந்த குழம்புல வந்து சேர்த்து குழம்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட சூப்பரான சுண்டல் கறி வந்து ரெடி ஆகிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க.
பாருங்க எவ்வளோ திக்காகவும் இருக்குது, திக்காகவும் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம தாளிப்பு போட்டோன்னு இன்னும் வந்து நல்லா சூப்பராக ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ புட்டு கூட வந்து இதை வந்து சேர்த்து சாப்பிட்டோங்க. இன்றைக்கி வெறும் அரிசி புட்டு தாங்க இது, அரிசி மாவில் செஞ்ச புட்டு, சுட சுட புட்டும் இந்த கடலைக்கறியும் செம்ம காம்போவாக இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து சேவில் போட்டுட்டு எப்போ வந்து நீங்கள் சுண்டல் செய்கிறீங்களோ அந்த அன்றைக்கி வந்து இதை செய்யுங்க. பசங்கள் லீவில் இருக்கிற அன்றைக்கி சாட்டர்டே சண்டேஸில் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. சூடான புட்டும் இந்த கடலைக்கறியும் ஆஹா அற்புதமாக இருக்குங்க. புட்டு கூட வந்து பழம் பப்படம் காம்போவோட இந்த சுண்டல் கறி வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி தோசை இட்லிக்கும் கூட இந்த சுண்டல் கறி வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்குங்க. இந்த நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த தேங்காய், அது வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக ரிச்சாக இருக்குங்க. இன்னொரு தேங்காய் பல் கிடைக்காதா நமக்கு அப்படின்னு இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.